நம்ம மெட் பிளஸ் நீங்க வாங்கின அதே மருந்த அதே தரத்துல ஆனா பாதி விலையில. ஆமாங்க, 50-80% டிஸ்கவுண்ட் ஆன் மெட் பிளஸ் பிராண்ட்ஸ். தமிழகத்தில் 70% வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 305.74 crore வருமான வரித்துறை கைப்பற்றியுள்ளது. நாம் தமிழர் கட்சிக்கு வழங்கப்பட்ட மைக் சின்னம் தான் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பொருத்தப்பட்டுள்ளது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். கோவையில் திமுக கூட்டணி கட்சி மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீது பீடுமேடு போலீசார் வழக்கு பதிந்தனர். இதற்கு விளக்கமளித்த அண்ணாமலை, மக்களின் அன்பினால் தாமதமாவது தேர்தல் பிரச்சாரத்தில் சகஜம். பாஜகவினரை திமுகவினர் தள்ளியதால் தான் கைகலப்பு ஏற்பட்டது. தேர்தல் விதிகளை நன்கு அறிவேன், விதிகளை மீறவில்லை என்றார். மக்களவைத் தேர்தலில் பிரதிபலிக்கும் பிரச்சனைகள் குறித்து லோக் நிதி நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளை சுட்டிக்காட்டி முதல்வர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு உள்ளார். அதில் ஏழை மக்களில் 76% பேர் விலைவாசி உயர்வே இத்தேர்தலில் முக்கிய பிரச்சினை என கூறியுள்ளனர். இதிலிருந்தே இந்த பாஜக ஆட்சியின் முடிவுக்கான கவுண்ட் டவுன் ஆரம்பமாகிவிட்டது என்றார். மதுரையில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பறவை ஊர் மெச்சுக்குளம் ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் பேசுகையில், நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் அண்ணாமலை, அவர் மட்டுமல்ல அவரது அப்பனே வந்தாலும் அதிமுகவை அழிக்க முடியாது என்றார். பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளான முசாஃபிர் ஹுசைன், ஜாஹிப் அப்துல் மதீன் தாகா ஆகியோரை மேற்கு வங்கத்தில் வைத்து என்ஐஏ கைது செய்தது. வெடிகுண்டு தயாரிப்பதற்கான தளவாடங்களை சப்ளை செய்த முஜாமில் ஷெரீஷப் மார்ச் 27 கைது செய்யப்பட்டார். முன்னாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் 87 தலைமை தேர்தல் ஆணையருக்கு கூட்டாக கடிதம் எழுதியுள்ளனர். அதில் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக மத்திய அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம். எதிர்க்கட்சிகள் மீது விசாரணை அமைப்புகளை பாஜக பயன்படுத்துவதற்கு எதிராக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது கவலை அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளது. இங்கிலாந்து பாடகர் எட்ஷீரனுடன் கௌரவ் கபூர் நடத்தும் பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் சாம்பியன்ஸ் நிகழ்ச்சியில் ரோஹித் சர்மா கலந்து கொண்டார். அப்போது ஓய்வு குறித்து கேள்வி எழுப்பியதற்கு பதிலளித்த ரோஹித் சர்மா, இந்த நேரத்திலும் நான் நன்றாக விளையாடி வருகிறேன், ஆகவே இன்னும் சில வருடங்கள் விளையாடும் வகையில் சென்று கொண்டிருக்கிறேன் என தெரிவித்தாா்.